வணக்கம். இன்று புதுக்காலத்தின் 21ஆம் வாரம், ஆகஸ்ட் மாதம், திங்கட்கிழமை 23ஆம் தேதி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவர் உங்கள் மீது விருப்பம் கொள்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை விரும்பி ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் சிந்தித்துக் கொண்டிருந்த நாம் இன்று புனித பவுலடிகளார் எழுதுகிற கடிதங்களில் ஒன்றாகிய முதல் தெசலோனிக்கர் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பவுலடிகளார் எழுதிய கடிதங்களில் முதல் கடிதம் இந்த 1 தெசலோனிக்கர். 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார் என்றால் அதில் எழுதிய முதல் கடிதம் இது. கிட்டத்தட்ட 51வது ஆண்டு இதை எழுதியிருக்கலாம். இதில் வாசிக்கின்ற பொழுது ஆழ்ந்த இறையியல் காணப்படாவிட்டாலும் அவர் வந்து ஒரு தொடக்க கால நற்செய்தியாளர். இயேசுவை தமஸ்கு நகரில் மக்களை அழித்து ஒழிக்க சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரால், இயேசுவால் வீழ்த்தப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அந்த இயேசுவினுடைய உண்மையை வெளிப்படுத்தி அவருக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? இயேசு உயிர்த்து வானகம் சென்று விட்டார், எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், அந்த இறுதி காலம் எப்படி இருக்கும்? அதனால அந்த நாமும் அவரோடு உயிர்த்தெழுவோமா என்ற கருத்துக்களை பற்றி அவர் இந்த கடிதத்தில் எழுதுகிறார். மாசிடோனியாவில் உள்ள ஒரு துறைமுக நகரம் தெசலோனிக்கா. அங்கு யூதர்கள் மிக மிகுதியாக வாழ்ந்து வந்தார்கள். பவுல் 2வது நற்செய்தி பயணத்தின் போது தெசலோனிக்கா வருகிறார். பவுலடிகளார் 3 நற்செய்தி பயணம் மேற்கொள்கிறார். அதில் 2வது பயணத்தின் போது தெசலோனிக்காவுக்கு வருகிறார். அங்கு வந்த பிறகு நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அந்த தெசலோனிக்கா ரோமையர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. ஆக ரோமையர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் அந்த சீசர், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்ற தலைப்புகளை எல்லாம் வைத்து அவர்களை அழைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவை இந்த பவுலடிகளார், ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங் அண்ட் ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸயா அண்ட் ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கருக்கு போதிக்கிறாரு. இதை போதிக்கிற அந்த ரோமையர்கள் கேட்ட உடனே, கிங் ஆஃப் கிங் ஜீசஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத கலாபனையே அங்கு நடக்கிறது. அந்த வேத கலாபனை நடக்கின்ற பொழுது பவுலடிகளார் அங்கிருந்து தப்பித்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு அங்கிருந்து பணி செய்ய முடியாமல் அவர் வெளியேறி செல்கிறார். ஆனால் அவருடைய நெஞ்சுக்குள் இருப்பவர்கள் இந்த தெசலோனிக்கர்கள். இந்த வேத கலாபனையிலும் எப்படி இருக்கிறார்கள் என்று அவரால் பார்க்க நேரடியாக செல்ல முடியாவிட்டாலும் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயு போயிட்டு வந்து எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் நாம் போதித்த போதனைகளை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு ஊக்கமூட்ட எழுதிய கடிதங்கள் 2
அந்த இரண்டில் இன்று முதல் தெசலோனிக்கர் கடிதத்திலிருந்து வாசகம். அவருடைய கடிதங்கள் எல்லாம் பாருங்க, தொடக்கத்துல தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் செல்வானும் தீமத்தேயும் எழுதுவது. அந்த தெசலோனிக்கர் இயேசுவோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு அவருடைய நெஞ்சத்தில் இருக்கிற கருத்துக்களை எழுதுவதற்காக எழுதிய கடிதம் இது. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் அன்றாடம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இதைத்தான் இன்றைய குருக்களும் ஆயர்களும் திருத்தந்தையரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நினைத்து அவர்களுக்காக இடைவிடாது வேண்டுவது, மக்களை நினைத்து அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவது திருப்பலி. அவர்களுடைய இறை நம்பிக்கையை நினைத்து மகிழ்வது, அவர்களுக்காக உழைப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் இப்படி எழுதுகிறார், கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லாலன்றி தூய ஆவிதரும் வல்லமையோடும் மிகுந்த உறுதியோடும் கொண்டிருந்தோம். அந்த நற்செய்தி அங்கு கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. அங்கிருந்து தான் முதல்ல நற்செய்தி தொடங்குகிறது என்று அவர் எழுதுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, What a commitment he has! What a commitment for the people! நற்செய்தி அறிவித்த பிறகு அப்படியே ஏனோதானு போகவில்லை அவர். நற்செய்தி அறிவித்த பிறகு அந்த நற்செய்தி அவர்களுக்கு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறதா என்ற ஏக்கத்திலே இருக்கிறார். அந்த ஏக்கத்திலே அவர்களையெல்லாம் நெஞ்சத்தில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார். அதுதான் குருக்கள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இன்றைய நற்செய்தி மத்தேயு 23 அதிகாரம் 13 22 வசனம் வரைக்கும் இயேசு கூறுறாரு, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே. வெளிவேடக்காரர்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்படின்னா நடிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட குருக்களாக இருக்கக்கூடாது. இந்த வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. இந்த ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஓ டு யூ ஃபாரிசீஸ், ஓ டு யூ அப்படின்னா அது ஒரு அவலக்குரல், ஓ ஒரு வலியின் குரல், ஓ ஒரு தீர்ப்பின் குரல், ஓ டு யூ யூ ஹிப்போக்ரிட் ஃபாரிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டார். அது நம்ம ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றது போல இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்றது போல இயேசு இந்த பரிசெயர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய அந்த ஒழுங்கீனத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஓலக்குரல் எழுப்புகிறார், ஒரு தீர்ப்பு குரல் எழுப்புகிறார். அதுதான் பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ
வலிக்குதே அப்படின்றவங்கள ஐயோ வலிக்குது, ஆண்டவருக்கு வலிக்குது, அவங்க செய்கிற செயல்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு அப்படிங்கிறார். மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைக்கிறீர்கள். குருக்களுடைய வேலையே இந்த இறை மக்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்வது. அந்த விண்ணகத்திற்கு எடுத்து செல்கின்ற வேளையில் மக்களை அந்த விண்ணகத்திற்கு நுழைய விடாமல் அடைப்பதும் அவர்கள் இந்த வேலையில ஞானஸ்கியானமா பெறவா உறுதி பூசலா அடுத்த வருஷம் பார்ப்போம். கல்யாணமா முதல்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கியா? இப்படி நிறைய தடைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. மோட்சத்துக்கு இட்டு செல்லணும் மக்களை. எளிய மக்கள், பாவப்பட்ட மக்கள், அறியாத மக்கள், தெரியாத மக்கள், அவர்களுக்கு மோட்சத்தின் வாயிலாக இருக்க வேண்டிய இந்த பரிசேயர்கள் அந்த மோட்சத்தினுடைய நுழைவாயிலையே இந்த சட்டங்களாலும் ஒழுங்குகளாலும் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடைத்து விடுகிறார்கள். அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஒரு அவலக்குரல். ஓ டு யூ ஃபாரிசீஸ், ஓ இதையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ உனக்கு, ஐயோ பிறகு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகிறீர்கள். அவ்வாறு அவர்களை சேர்த்த பின் உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக. இந்த மனமாற்றுதல் அந்த காலத்திலே இருந்திருக்க. யூதர்கள் தங்களுடைய மதத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக கடல் கடந்து செல்கிறார்கள், நாடு கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்களை தங்களுடைய மதத்திற்கு அழைத்து வந்த பிறகு அவர்களை மோட்சத்துக்கு இட்டு செல்ல வேண்டிய இந்த பரிசேயர்கள் நரகத்திற்கு, அது இருமடங்கு நரகம். அவருடைய அந்த ஓலக்குரல் பாருங்க, ஓ டு யூ, இவர்களையெல்லாம் மோட்சத்திற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும், நரகத்திற்கு தள்ளற வேலையா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்களை சாடுகிறார். பிறகு குருட்டு வழிகாட்டிகளே, என்ன என்ன அவருக்கு, நம்ம ஜென்டில் ஜீசஸ், ஜீசஸ் யூ ஆர் ஜென்டில், ஹம்பிள் ஜீசஸ், தாழ்மையான இயேசுவே, இனிமையான இயேசுவே, பொறுமையான இயேசுவே, தோழரான இயேசுவே, அமைதியான இயேசுவே, மன்னிக்கின்ற இயேசுவே என்றெல்லாம் இயேசுவை பற்றி அழைத்து விட்டு ஜெபித்து விட்டு இன்னைக்கு பாருங்க ஒரு கொடூரமான ஒரு இயேசுவே அவர் சொல்ற வார்த்தை. குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. இந்த நம்ம ஊர்ல குருட்டு பயலானா நீ, ஒன்னும் தெரியாததுமான்னு, அது வந்து திட்டுறது இல்லை, வலி, உள்ளுக்குள்ள வலி, மக்களை வந்து நல்லா வழி நடத்தல, அந்த வலியின் வேதனையால் அவர் குமுறுகின்ற அந்த குமுறல் தான் யாராவது திருக்கோயிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை என்று. திருக்கோயில் ஆண்டவர் வாழ்கின்ற அந்த ஆலயத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர்கள் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் என்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆலயம் அது மேல சத்தியம் பண்ணா ஜானதோ சலேக்கோ போனா போட்டோம் அப்படின்னு விட்டுறீங்க. ஆனால் அந்த இந்த பொருளாகிய பொன் மீது, பொன் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமை, அந்த 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 சத்தியம் பண்ணிட்ட, அதுக்கு பரிகாரம் பண்ணு. இன்னொரு வார்த்தை அது ரொம்ப கொடூரமா சொல்றாரு, குருட்டு மடையறே, புத்தி இல்லையாடா உனக்கு, முதல்ல கண்ணு தெரியலையா அப்படின்னாரு, இப்ப புத்தி
சுத்தி இல்லையா மடையறை அப்படிங்கிறார். குருட்டு மடையறை எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோயிலா? அந்த திருக்கோயிலை விட்டு விடுகிறீர்கள், அந்த தங்கத்து மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இறைவனுடைய பிரசன்னத்தை விட்டு விடுகிறீர்கள், மக்கள் கொண்டு வருகிற அந்த காணிக்கையின் மீதே கண்கள் அப்படியே உலாவிடுகிறீர்கள். பொன்னை தூயதாக்கும் திருக்கோயிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை. பலிப்பீடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அடையாளம். அவர் இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னையே உடைத்த அந்த பலியினுடைய அடையாளம். அதன் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை என்று இல்லை, ஆனால் அதில் படைக்கப்பட்ட காணிக்கைகள் மீது ஆணையிட்டால் காணிக்கை கொண்டு வந்து வைப்பான். நேற்று ஒரு பூசை வச்சேன், அந்த பூசியில் இந்த கோவாவில் உள்ளவங்க நிறையா காணிக்கை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பீடத்தில் தான் வைக்கணும் ஃபாதர் அப்படின்னாங்க. சரி பீடத்திலே வச்சிருவோம் அப்படின்ட்டு பீடத்தில் வச்சு அப்பரசத்தை காணிக்கை கொடுக்கும் பொழுது என்னுடைய கண்கள் அப்பரசத்தின் மீது மட்டுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த பீடத்தின் மீது வைக்கப்பட்ட எத்தனை காணிக்கைகளையும் பார்த்து இது எனக்கு, அது அவருக்கு, இது கம்யூனிட்டிக்கு, அது அங்கே போகும் இங்கே போகும்னு பார்க்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே அந்த திருப்பலியை நிறைவேற்றி இந்த பலிப்பீடத்தில் வைக்கப்பட்ட படைக்கப்பட்ட காணிக்கைகள் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். இன்னொருக்கு சொல்றார், குருடரே எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூய்மையாக்கும் பலிப்பீடம். பலிப்பீடத்தில் உன் கண்களை வை, அந்த காணிக்கையின் மீது அல்ல. அவருடைய ஓலக்குரல் எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு எதையதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோயிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணையின் மீது அதில் வீற்றிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, சொன்னதை விட்டுட்டு சொரக்கா புடுங்கிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, சொன்னதை விட்டுட்டு சொரக்கா புடுங்கிட்டு வந்தது அந்த கதை தான். கடவுளை விட்டு விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு விட்டு அதில் உள்ள பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறது, கடவுளுடைய பீடத்தை விட்டுவிட்டு அதில் மக்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை பார்ப்பது. அவர் குமுறுகிறார், குமுறுகிறார், ஓ டு யூ, ஓ டு யூ, யூ ஹிப்போக்ரேட்ஸ், பாரசீஸ், நடிப்பவர்களே, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாயிருப்பவர்களே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, உள்ளத்தில் இருக்கிற ஒரு வேதனை, அதை குமுறி கொற்றார். அதனால இயேசு இஸ் வெரி ஜென்டில் பர்சன். அநீதியை கண்டு குமுறுகின்ற ஒரு உள்ளம். ஆனா பவுலடிகள் அரப்பாருங்க, அவர் அழகா சொல்றாரு, ஓகே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பரிசேயர்களோ அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்லவில்லை, நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த பரிசேயர்களோ கடவுளுடைய ஆலயத்தை பார்க்கவில்லை, அதில் உள்ள பொன்னால் அலங்கரிக்கப்பட்டதை பார்க்கிறார்கள். இந்த பரிசேயர்களோ பீடத்தை பார்ப்பதில்லை, அந்த பீடத்தில் உள்ள காணிக்கைகளை பார்க்கிறார்கள். இந்த பவுலடிகளார் மக்களை பார்க்கிறார், மக்களுக்காக வேண்டுகிறார், மக்களை உற்சாகப்படுத்துகிறார், ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் இன்று அந்த கோபப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னையே நான் இன்று அமைதியாக பரிசோதனை செய்வேனாக. என்னையே நான் இன்று அமைதியாக பரிசோதனை செய்வேனாக. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இதயம் என்ன சொல்கிறதோ அதையே நான் செய்ய எனக்கு அருள்தார். என் வாய்மொழி எதை இந்த உலகத்திற்கு உதிர்த்து கொட்டுகிறதோ அதை செய்வதற்கான சக்தியை தார். ஆண்டவரே, நான் சொல்வதை செய்யவும், யார் முன்னும் நடிக்காமல் இருக்கவும் அருள் தாரா. உமது திருமகன் இயேசுவுக்கு இருந்த அந்த ஏக்கம், கடவுளின் பால் இருக்க வேண்டிய அந்த பார்வை, பீடத்தின் பால் இருக்க வேண்டிய அந்த பார்வை, பொன்னின் மீதும் காணிக்கையின் மீதும் திரும்பிவிட்ட அந்த நாட்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும், உமது பிரசன்னத்தால் நிரப்பும், உமது பிரசன்னத்தால் நிரப்பும். உம்மால் நிரம்பிய நான் உன்னை மட்டுமே நோக்குவேனாக, உம்மை பற்றியே பேசுவேனாக. பேசியதை என் வாழ்வில் பவுலடிகளாரை போல் நெஞ்சத்தில் நிறுத்தி வாழ்வேனாக. ஆசீர்வதியும், என் மக்களை ஆசீர்வதியும். ஆமென்.